நாங்கள் கடந்த 35 ஆண்டுகளாக மேட்டுப்பாளையம் ரோடு அண்ணா தினசரி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து கொண்டு வருகிறோம். சுமார் எங்களது கடைகள் வந்து 476 கடைகளில் 476 வியாபாரிகள் இருந்து அதை சார்ந்து 1000 குடும்பங்கள் நாங்கள் வணிகம் செய்து கொண்டு வருகிறோம். பராமரிப்பு, அதாவது குடிநீர் சாக் ட்ரைனேஜ் மழை தண்ணி நீர் தேக்கங்கள் இருப்பதனால் அதை கொஞ்சம் பராமரித்து கொடுங்கள் என்று ஒரு பெட்டிஷன் மாநகராட்சிக்கு கொடுத்தோம். அந்த பெயரில் இப்பொழுது அவர்கள் பராமரிப்பு என்ற பெயரில் எங்களை காலி செய்து கொடுங்கள், நாங்கள் கட்டித்தருகிறோம் என்று ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எதை கட்டித்தருவோம், எப்படி தருவோம், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனால் அது சம்பந்தமாக நாங்கள் அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறோம். நீங்கள் மேலதிகாரிகளை மீண்டும் பெட்டிஷன் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம். கலெக்டர்கிட்ட என்று மணி முறையீடு எங்களுடைய, ஏனென்றால் கலெக்டர் 5ஆம் தேதி மார்க்கெட்டை ஆய்வு செய்து வந்திருக்கிறார். 5ஆம் தேதி வணிகர் தின லீவுனால நாங்கள் மார்க்கெட்டில் யாருமே இல்லை. அந்த சமயத்தில் அவங்க வந்திருக்கிறாங்க, ஆனால் அங்கே வரல. எங்களை இந்த அண்ணா மார்க்கெட் ஷிஃப்ட் செய்து எரு கம்பெனியில், அருகில் உள்ள ஒரு எரு கம்பெனியில் கொண்டு போய் எங்களை அங்கே கொண்டு நீங்களே கடை அமைத்துக் கொள்ளுங்கள். எரு கம்பெனி என்பது சாதாரண இல்லை, கம்போஸ்ட் வரக்கூடிய 50 ஆண்டுகளாக கம்போஸ்ட் எடுத்து கோவை மாநகராட்சி பூரா அங்கே எடுத்து கூட உரக்கிடங்கு. அந்த உரக்கிடங்கு மனிதர்கள் வாழ தகுதி எந்த ஒரு முகாந்திரமே கிடையாது. அந்த முகாந்திரத்தில் கொண்டு போய் நீங்கள் வந்து கடையை நீங்களே அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் அங்கே எங்களை நியமித்திருக்கிறார்கள். அது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் அண்ணா மார்க்கெட்டிலே இருந்து கொண்டு சரி செய்து கொள்ளுங்கள் சொன்னோம். அதற்கு எந்த விதமான இதுவும் எங்களுக்கு சொல்லவில்லை. ஆகையினால் இது சம்பந்தமாக கலெக்டர் பார்க்கணும் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எவ்வாறுங்க 200 பேர் தான் முழுக்க முழுக்க. இந்த அண்ணா கோவை மாவட்டத்தில் எங்கேயுமே கிடையாது பெண்கள். நைட்டு 2 மணிக்கு வந்துட்டோம், காலையில் பாருங்க 10 மணி வரைக்கும் நாங்கள் இங்கிருந்து போகிறோம். ஏற்கனவே எம்ஜிஆர் மார்க்கெட் எங்களையும் ஒன்றா போடணும்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் மார்க்கெட்னால நாங்கள் சில்லறை வியாபாரம் தான், அவங்க ஹோல்சேல் மார்க்கெட் தான் எம்ஜிஆர் மார்க்கெட், அண்ணா மார்க்கெட் மட்டும் தான் சில்லறை மார்க்கெட். ஆனால் கொரோனா காலத்தில் எங்கள் மார்க்கெட் சாத்திட்டு அந்த மார்க்கெட் திறந்து விட்டாங்க. இப்போ அவங்களும் சில்லறை ஆரம்பித்து நாங்கள் பாதி வியாபாரத்தை இழந்து நிற்கிறோம். பாதி தான் வச்சு ஓட்டு வண்டி பாருங்க, பாதி வச்சு தான் சேகரிச்சுட்டு இருக்கோம். இப்போ மீண்டும் எங்களை அவங்களும் எங்களையும் ஒன்றா கொண்டு போட்டால் அந்த நிலைப்பாடு யாவது அண்ணா மார்க்கெட் இருக்கவே மாட்டாங்க. எங்கள் வாழ்வாதாரமே நாங்கள் இழந்து நிற்கிறோம். இத்தனை குடும்பங்களும் பாருங்க, எங்களை சார்ந்த தொழிலாளிகள், விவசாய குடிமக்கள், எங்களை சார்ந்தவங்க இருக்க கூலி தொழிலாளிகள், ஆட்டோ ஓட்டுநர், மற்ற என்னை சார்ந்த என் குடும்பம் சேர்ந்து போயிருங்க 5 பேர் இருக்கும், 5 5 2 10 பேர் இப்படியாக 15,000 பேருடைய வாழ்வாதாரத்தை இழந்து இப்படி மாற்றம் செய்தால் எங்களை வாழ்வாதாரத்தை இழந்துவிடும். ஆகையினாலே அரசு கவனம் கூர்ந்து எங்கள் வாழ்வாதாரத்தை அத்தனை பேர் காக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கிறது. நாங்கள் 3 மணி காலையில் 2:30 ஆரம்பிக்கிறோம். எல்லா ஊர்களும் 1 மணி 2 மணி இருந்து ஆரம்பிச்சு நாங்கள் வந்து 5 மணி அதிகபட்சம் 6 மணிக்கெல்லாம் கூட இருந்து முடிச்சு கொடுக்கோம். எந்த விதமான இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு இன்னை வரைக்கும் செயல்பட்டு இருக்குங்க. செயல் அண்ணா மார்க்கெட் இருக்குதுங்கிறதே போதும், யாருக்கு இடைஞ்சலுங்கிறது இல்லாத அளவுக்கு இருக்கு. அது எந்த அடிப்படையில் அவங்க காலி பண்ண சொல்றாங்களோ அப்படி நாங்கள் கேட்டதுக்கு, அதனால தயவு செய்து அண்ணா மார்க்கெட்ல இருந்து வணிகம் செய்வதற்கு எல்லா அதிகாரிகளும் ஒத்துழைச்சு வந்து மக்களாக நாங்கள் எங்களை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திட்ட இருக்குதுன்னு கேட்டுக்கொள்கிறேன்.